दा नेनपा कार रोड मेल ओटिया आल मेल ओटाद நீ மட்டும் காசு குடுக்காம வண்டி எடுத்த உன்னை சும்மா விட மாட்டேன் அவ்வளவுதான் ஏதோ இடிச்சிட்ட இப்போ அதுக்கு என்ன பண்ணப் போற பேசாம வண்டி எடுத்துட்டு போயா என்னையா இடிச்சது இல்லாம திமிரா பேசுற வண்டி ரிப்பேர் காசு கொடு பணம் என்னத்துக்கு பேசாம வண்டியை தூக்கி டிக்கில போட்டு என் பக்கத்துல வந்து உட்காரு போற வழியில பாத்துக்கலாம் ஓ பின்னால எல்லாம் என்னால வர முடியாது சைக்கிள் ரிப்பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா வண்டி எடு இப்போ என்னன்றா நீ காசுலாம் கொடுக்க முடியாது பேசாம போவியா கொஞ்சம் நில்லுமா ஏ சார் சைக்கிள் அடிச்சது உங்க தப்பு காசு கேக்குறாங்கல கொடுத்துற வேண்டியதானே அத கேக்க நீ யாரியா நியாயத்தை யாரவனால கேக்கலாம் சார் ஓ நியாயத்தை நாங்க ஒண்ணும் கேட்க மாட்டோம் நியாயத்தலாம் பார்க்க மாட்டீங்கல்ல பார்க்க மாட்டோம் கரெக்ட் மாட்றா பல்ல மாட்றா அடிக்குறீங்க எடு குடுத்துறேன் குடுத்துறேன் அங்க குடு இந்தங்கம்மா என்னய்யா என்ன வேடிக்கை பொம்பளைக்கு ஏதாவது ஒண்ண ஒண்ண வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களே போங்க போங்க அப்புறம் என்ன நின்னு போங்க ஏமா எவ்வளவு கொடுத்தா 40 ரூபாய் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐயா தேங்க்ஸ் எல்லாம் வேணாமா ஒரு 20 ரூபாய் விட்டு என்ன பாக்குற இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களே யாராவது வாங்கி கொடுத்தாங்களா நான் தான கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் ஒரு 20 ரூபாய் கொடு அட குடுமா டேய் சந்திரே ஆரம்பமே அமர்க்களமா இருக்குடா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்பா நீங்க எல்லாம் எந்த தைரியத்துல பொட்டி எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு வந்துறீங்க ஏதோ என் மனசுல கொஞ்சம் ஈரப்பாசை இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் வேலை போட்டு கொடுக்கிறேன் எல்லாரும் என்ன மாதிரி இருந்துருவாங்களா இந்த பாரு நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்தா என் புள்ள மாதிரி வச்சுக்கிறேன் சார் போக போக என்ன பத்தி நீங்களே புரிஞ்சுப்பீங்க சார் சார் தெரியும் ஐயோ புரிஞ்சு போச்சு யோ மணி உனக்கெல்லாம் இருக்கே இந்த தொழில் உள்ள புதுசா கேசட் வந்திருக்கு அதை போய் எடுத்துக்கிட்டு வா கீழே விழுந்து எடுத்து வச்சிட்டு அதை நான் பாத்துக்கிறப்பா உள்ள போய் எடுத்துட்டு வா இப்போ என்னையா சொல்ற நீ கை நீட்டி காசு வாங்கினீல சொன்ன டைத்துக்கு சரக்கு கொடுக்க முடியல மறுபடியும் சொல்றேன் உனக்கெல்லாம் இருக்கே அந்த தொழில் இந்த பாரு ஆக்க பொறுத்தவன் ஆற பொருட்கள்ங்கிறது பழமொழி அது உனக்கு புரியாது உனக்கு புரியறது மாதிரியே சொல்றேன் கல்யாணம் பண்ண அடுத்த மாசமே புள்ள பெத்துக்கணும்னா எப்படி நாம பண்றதோ அயோக்கியத்தனமான தொழில் கொஞ்சம் பொறுமையாயிரு அவசரப்படாத எப்ப தாயா கிடைக்குங்கிற விட மாட்டிய 100 மகாபலிபுரத்துல 10 டெக்கு 5 டிவி வந்து இறங்கி இருக்கு இடையில கொஞ்சம் குழப்பம் அதனாலதான் டிலே கடைக்கு வந்ததும் உனக்கு போன் பண்றேன் அதுதான் எப்பன்னு கேக்குறேன் உன்னோட பெரிய தலைவலியா இருக்குது இந்த பாரு நாளைக்கு 5 மணிக்கு உனக்கு போன் பண்றேன் வண்டியோட வந்து சரக்கு எடுத்துட்டு போ சரி ஆமா மணிதான் பேசுறேன் உடனே புறப்பட்டு வர சொன்னா எப்படி ஐயா நேர்ல தான் அவசரப்படுறீங்கன்னா போன்லயும் அவசரப்படணும் சரி வர்றேன் தம்பி விஜயகுமார் சார் நான் அவசரமா வெளியில போனோம் சாயந்தரம் 5 மணிக்கு 100க்கு போன் பண்ணி பின்னாடி இருக்கிற டெக்க வந்து எடுத்துட்டு போய் சொல்லு சரி சார் ஜாக்கிரதை சரி சார் வரட்டாப்பா போயிட்டு வரேன் அந்த கேசட் இருக்கா சார் எந்த கேசட் அதான் சார் அந்த கேசட்னா அதான் சார் ஒரு மாதிரியான கேசட் ஒரு மாதிரியா சார் நான் வேலைக்கு புதுசு எனக்கு ஒண்ணும் தெரியாது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதான் சார் 10 ரூபாய் கேசட்டை 20 ரூபாய்க்கு கொடுப்பீங்களே அந்த கேசட் சார் ஓ புதுசா வந்திருக்க சாமி படம் அதுவா சார் முன்னவே சொல்லக்கூடாது சார் நீங்க ஏன் சார் இந்த வயசுல சாமி படம் பாக்குறீங்களே உங்களுக்கு போர் அடிக்காது போர் அடிக்காது எங்க சார் போனோம் கோடம்பாக்கம் 100 அடி ரோடு போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா வருது அதுவா சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கமா நம்ம 100 முகமதுன்னு சொல்லாம 100க்குன்னு சொல்லிட்டு வந்தமே ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பானோ ஹலோ 100ங்களா வணக்கம் சார் நான் பெசன் நகர் வீடியோ ஷாப்ல இருந்து பேசுறேன் சரியா நீங்க 5 மணிக்கு வண்டி எடுத்து வந்தீங்கன்னா எங்க ஷாப்புக்கு கலர் டிவி விசிஆர் டெக் இதெல்லாம் வந்திருக்கு சார் நீங்க எடுத்து போயிடலாம் சார் அட்ரஸ்ங்களா சார் இந்த பெசன் நகர்ல அஷ்டலட்சுமி கோயில் நீங்க அது பக்கத்துல लेफ्टல திரும்பி நேரா வந்தா நான் செத்தேன். அயோக்கிய ராஸ்கல். வாடா வெளியில. வெளியில வாடா. என்ன சார் நீங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னீங்க. 100 முகமது. அவர்தான் பண்ண. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்ல. என்ன சார் இது? மூணு வேளை உனக்கு சோறு போட்டு உன்னை காப்பாத்துறா எனக்கே நீ வேலை வைக்கிற. இறா வரேன். பெட்டிங்க. பெட்டிங்க. இந்த இருக்கு. இதா. புடி. உன்னை கும்பிட்டு கேட்கிறேன். உன் கால்ல வேணாலும் விழுறேன். போடா வெளியில. கொள்ளி வைக்கிற புள்ளையன்னு சொன்னீங்களே சார். கொள்ளி வைக்கிற புள்ளையா? அட பச்சிட்டியடா படுவாவி பயல. சரியா பண்ணிட்டே சார். மன்னிச்சிருங்க சார். போடா வெளியில. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுல எங்க ஆளுங்களே என்ன தீத்து கட்டதா முடிவு பண்ணிட்டாங்கயா. ஐயா இந்த பணத்தை எல்லாம் நீங்களே ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு நன்கொடையா சேர்த்திருக்கயா. நான் இங்க ரொம்ப நேரம் இருந்தா அது உங்களுக்கு தான் ஆபத்து. நான் அவங்க கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சுட்டா போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன். நான் எப்பவாவது ஜெயில இருந்து திரும்பி வந்தேன்னா அப்ப வந்து உங்களை நான் பாக்குறேன்யா. ஐயா இந்த பாவ பணத்துல எத்தனை அனாதை குழந்தைங்க தன் வயிறார சாப்பிடுறாங்களோ அதுதான் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தம். நான் வரேன் ஐயா. ஐயா வரேன். எனக்கு முட்டாள்தனமான நண்பனையும் பிடிக்காது, புத்திசாலித்தனமான எதிராளியும் பிடிக்காது. பணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். பணம் இருக்கிற இடத்தை சொல்லவா இல்ல எடுத்து கொடுக்கவா? உனக்கு எப்படி தெரியும்? இடத்தை மட்டும் சொல்லவா இல்ல எடுத்தே கொடுக்கவா? எவ்வளவு கேக்குற? 50-50. ஆனா பாதி பாதிங்க. டன். ஓகே டன். நீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்த பணம் கொடுத்தான்ல, அதை எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓஹோ, திருடிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல, கொடுத்தத வாங்க வந்திருக்கோம். நாங்களா கொடுத்த பணத்தை நீங்களா திருப்பி கொடுத்தா கொடுத்து செவந்த கரனை பாராட்டுவான், இல்ல கொடுக்காத கரத்தை செவக்க வச்சிருவான். எப்படி வசதி? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒழுங்கா நல்லபடியா நடந்துகிட்டா இன்னொரு காலுக்கு கட்ட மாட்ட வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. டேய் சார் உள்ள போய் யோசிக்க போறாரு, கவனிச்சுக்க. என்ன சார் முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்களா எடுத்து தரீங்களா இல்ல நாங்களா எடுத்துக்கிட்டோமா? வந்த வேலை முடிஞ்சா சந்தடி எல்லாம் போயிடலாம்னு நினைச்சோம், துப்பாக்கி எடுக்க வச்சிட்டீங்களே. மரியாதையா சாவியை கொடுக்குறீங்களா? இந்த வீட்டில் உனக்கு என்ன வேலையோ அதை செய்ய, எனக்கு என்ன வேலையோ அதை நான் செய்யறேன். அங்க என்ன சத்தம்? எங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்குன்னு நினைச்சீங்க, தொலைச்சிருவேன். பையன் அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். இருந்து என்னமா பிரயோஜனம்? அதை எடுத்து கொஞ்சருக்கு அவங்க அப்பா உயிரோடு இல்லையே. इंदापा मोद मोद कुंदे तूको वेंगाल तूक कूड़ा கடைசி தொண்டனா வந்து செந்த மறுநாளே கட்சி தலைவனாகலாம் பாக்குறியா எது வரனால பாஸ் கிட்ட பேசிக்கலாம் வாடா ஏய் பாஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன் பெட்டி வச்சிடுடா என்னடா சும்மா மிரட்டற எடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுங்கற கொடுக்கலனா நீ வெளியே போனா உன் உயிருக்கு ஆபத்து தெரியும் தெரியுமா போற பாக்குறதுக்கு நல்லவனா தெரியறே நீ எப்படிப்பா இந்த கூட்டத்தோட சேர்ந்த நிலப்பா உன் நல்ல மனசுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் நீ யாரப்பா என்னையா சார் யாருன்னு கேட்டீங்க நான் கருவுல இருக்கிறப்பயே எங்க அப்பாவுக்கு கருமாதிரி நடந்துச்சு நான் பிறந்து பாலுக்காக அழுதுகிட்டு இருந்தப்ப எல்லாரும் எங்க அம்மாவோட சாவுக்காக அழுதுகிட்டு இருந்தாங்க புரியலையா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பனையும் பிறந்த உடனே ஆத்தாலையும் பறி கொடுத்த அதிர்ஷ்டசாலி சார்ரா என் சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன துக்கிரி துக்கிரின்னு தூக்காமலே விட்டுட்டாங்க ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில அனாதையா கிடந்த என்ன ஒரு சர்ச் ஃபாதர் நான் எடுத்து வளர்த்தாரு அதுக்கப்புறம் ஆசிரமத்துல படிப்பு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்களை போய் பார்க்க மனசு இல்ல சொந்தத்துல தொழில் செய்ய வசதி இல்ல படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல என்னமோ தெரியல இந்த உலகத்து மேல எனக்கு ஒரு இனம் புரியாத வெறுப்பு அதனால அண்ணனுக்கு தேவைக்கு எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டேன் சார் இந்த உலகத்துல எனக்கு ஒரு சொந்தம்னா அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் அவன் இப்படித்தான் வாழணும்னு சொல்லுவான் நான் எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லுவேன் எங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்னு ஆசை அதனால ஒரு நாள் சவால் விட்டு நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் இந்த உலகத்துல பணம் சம்பாதிச்சா தான் பெரிய ஆள் ஆக முடியும்னு நினைச்சு நான் இந்த கூட்டத்துல சேர்ந்துட்டேன் நீ அனாத வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லை அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற இன்னையில இருந்து நீ அனாத இல்லப்பா உன் படிப்புக்கு தகுந்த வேலையை நான் வாங்கி தரேன் என்னது கட்சி மாறிட்டானா உனக்கு என்ன பத்தி தெரியல? தெரியும் பாஸ், நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம், ஆனா பொட்டி போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல பாஸ். சோதனை மேல் சோதனை ஓடுவடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சார் யாரையா நீ? வேலைக்கு வந்த சார். அதுக்காக இங்கேயா படுத்திருக்க? வெளியூர் சார், வந்த இடத்துல பெட்டியை பறி கொடுத்துட்டேன், அதான் இங்க வந்து. வெளியூரா? அப்போ ஓகே ஓகே. என்னையா முறைக்கிற? தள்ளிக்கமா, நான் உட்காரு. ஓகே ரைட், போலாம். மொத்தம் 12 கேஸ். குட். ஏய் நடடா இல்ல நடடா நடடா இல்லடா. ஏய் இவன் எங்கடா? ஏய் உட்கார் உட்கார் உட்காரியா உட்காரியா. ஏய் ஐயாவுக்கு மட்டும் நான் தனியா சொல்லணுமா? என்ன சார் அநியாயமா இருக்குது? அடக்கி உட்கார்டா. ஒண்ணா டாட். எடறாத. எடுத்து கொடுத்துறியா? அடறியா? Look here, போலீஸ்காரங்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா அடிப்பேன், அடிச்சா கத்தக்கூடாது. என்னடா தப்பு பண்ண? நான் ஒரு தப்பும் பண்ணல சார். பொய்யா சொல்ற? எடறாது. எடறானே? ஏண்டா அடிச்சா கத்தக்கூடாதுன்னு சொன்னல, ஏண்டா சத்தம் போட்ட? ஏய் என்ன தப்பு சொல்ற? சார் நான் ஒரு தப்பும் பண்ணல சார். மறுபடியும் பொய்யை போட்டு சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்கிட்ட போத்த கலப்படாம சார், சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல சார். எஸ் சார். என்னையா தப்பு பண்ணா இவன்? சிகரெட் குடிக்கிறியா? பரவாயில்ல சார். வயிற்றுக்காக ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிடல சார். இதை பாரு, நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? என்ன சார்? நான் சொல்றத கேளு. நீ தண்ணி போட்டு கலாட்டா பண்ணன்னு கேஸ் போட்டிருக்கேன், கோர்ட்ல ஜட்ஜி கேட்டாருன்னு வெச்சுக்கோ, ஆமான்னு சொல்லு, உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சார் நான் வந்து சொல்றேன்ல, சொல்றத கேளு. போயா போடா. நீ இங்க எங்க? எப்படிமா இருக்க? சௌக்கியமா? இப்பெல்லாம் நீ ஒரு பெரிய கை கிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்ட. எல்லாம் என்னாலதானே. இதுக்கு போய் என்னமோ அன்னைக்கு அழுது அடம் பிடிச்சிய, நான் மட்டும் வாழ்க்கையில என்டர் பண்ணலான்னு வெச்சுக்கோ, இந்த வீடு வசதி கார் இதெல்லாம் வந்திருக்குமா? நான் மற்றவங்களுக்கு எது செஞ்சாலும் எப்பவுமே அதுல ஒரு நல்லது இருக்குமா? இத போய் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றிய. சார் உங்களுக்கு போன். ஹலோ எஸ் சார். ஓகே சார், இப்ப அனுப்பிச்சிடறேன் சார். நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஏழுமலை அம்மாவை கொண்டு போய் ஜாக்கிரதையா விட்டு வா. எஸ் சார். சீதா அடியனுக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன்லாம் இருக்கு, வந்தா கவனிச்சுக்கோ. சார் இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்ல என் பேரையும் கொஞ்சம் எழுத்தியா? அம்மா கூட தானே போறேன், அங்க போய் பேசிக்கோ. போயா என் கொள்கையை விட்டுட்டு ஓம் கொள்கையை கடைபிடிச்சதுனால வெற்றிகரமான 12வது மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கும். டேய் பசிக்குதுடா. கொள்கையை மாத்திக்கணும்ன்றியா? உண்ணாவிரதம் முடிச்சிரோம்ன்றியா? பின்ன என்னடா? நானும் காலையில இருந்து கூப்பிடுறேன், இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? இந்த பாரு, உன் பேச்சை கேட்டா இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே பசியேப்பந்தான், என் பேச்சை கேட்டா எப்பயுமே புளிச்சேப்பந்தான். டேய் பிச்சை எடுத்தால் எடுப்பேன் ஒழிய உன் பேச்சை கேட்க மாட்டேன். வாழ்க்கையில மகாத்மாக்கள் என்னாலும் பரவாயில்ல, கோட்ஸே ஆகக்கூடாது. இதாண்டா விஜயோட கேரக்டர். இந்த என்ன நீ எப்படி நினைச்சாலும் சரி, உன் கொள்கை சொல்றதுக்கு நல்லா இருக்கும், பொழப்புக்கு சரிப்பட்டு வராது. ஒரு பொய் சொன்னா 3 வேளை சோறு கிடைக்குதுன்னா கோர்ட்ல கூட பொய் சொல்லலாம். கொள்ளையடிச்சா கோடீஸ்வரன் ஆகலாம்னா கோயில்ல கூட கொள்ளையடிக்கலாம். கொலை செஞ்சாதான் இந்த சமுதாயத்துல பெரிய ஆள்னா குழந்தைய கூட கொலை பண்ணலாம். இதுதான்டா அந்த சந்திரோட கேரக்டர். அம்மா ஒரு 10 ரூபாய் பணம் கிடைக்குமா? ஐயோ கொஞ்சம் முன்னாடி கேட்ற கூடாதா? இப்போதானே இந்த வீட்டுக்காரட்ட கொடுத்தம்ச்சே. ஏய் விஜய் என்னடா 50 ரூபாயா? நீ கேட்டு 10 ரூபாய் இல்லைன்னு சொன்னா அவகிட்டே நான் 50 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். அது எப்படிடா? அம்மா என்னங்க விஜய் உங்ககிட்ட 10 ரூபாய் கேட்டான் இன்டர்வியூ போறதுக்கு. நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. 10 ரூபாய் கூட இல்லைங்கற கவலையில அவ மூட்டை பூச்சி போற குடிச்சிட்டாமா. இப்போ என்னங்க பண்றது? கொஞ்சம் இருங்க. உண்மையை விட பொய்க்கு தாண்டா வருமானம் ஜாஸ்தி. நீ உண்மையை சொல்லி பணம் கேட்ட கொடுக்கல, நான் பொய் சொல்லி பணம் கேட்டேன் கொடுத்துட்டாங்க. இதாண்டா உலகம். வேண்டாம் போடா. வணக்கம் சார். வணக்கம் சார். Thank you, sir. ஒரு புருஷனும் பெண்டாட்டியும் கார்ல வராங்கன்னு வெச்சுங்க. புருஷன் முதல்ல இறங்கி கார் கதவை திறந்து விடுறான். அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து ஒண்ணு அந்த கார் புதுசா இருக்கணும், இல்ல பொண்டாட்டி புதுசா இருக்கணும். ஹலோ எஸ் சார், டெஃபினெட்லி. ஓகே சார். அம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்தணும். பாட்டன் சொத்து, அப்பா சொத்து, அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில தெரியாதனமா கட்சியில சேர்ந்துட்டேன். ஏன் போராத காலம் கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க. கட்சியை இன்னைக்கு கலைக்கிறேன் நாளைக்கு கலைக்கிறேன்னு சொல்றானுங்க. விட்ட பணத்தை பிடிக்கிற வரைக்கும் கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. ஆண்டவனே எனாம வேண்டிக்காதீங்க, ஏதாவது குடுக்கறேன்னு வேண்டிக்குங்க. கற்பூரத்தை கொளுத்துவோம். கொஞ்சம் காட்டுல தான் வேண்டுங்களா? தங்கத்துல வேலை செஞ்சு வைக்கிறப்பா. தங்கத்துல வேலை வேண்டாங்க, எவனா திருடிட்டு போயிடுவான். எவன் திருடுவான்? திருடுனா நான் திருடினா தான். அப்படியே எடுத்தாலும் அது நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வரணும். சின்ன வீடு பெரிய வீடுன்னு எங்க குடுத்துட்டு வந்துடாதீங்க. மனைவி ஒரு மந்திரி. என்னையா வெளியில எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சார். இன்னைக்காவது வசூலாகுமா? விட்ட பணத்தை எல்லாம் பிடிக்கணும்யா. பாட்டன் சொத்து, அப்பா சொத்து, அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து தெரியாதரமா கட்சியில சேர்ந்துட்டேன். வாயா, இந்த மூஞ்சி பார்த்தா எவன் கொடுப்பான்? வணக்கம் சார். வணக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் சார். அவசியம் எங்க தெருவுக்கு வந்து கொடி ஏத்தணும். என்ன ஐயா பேட்டையில ஏத்தன கொடி கம்பத்தையே காணாமா? உன் தெருவில் வந்து நான் கொடி ஏத்தணுமா? யாரு நீ? வணக்கங்க, எங்க அக்கா விஷயமா. அக்கா விஷயமா இங்கேயே வந்து பேசுறது? அதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து பேசுறது. அதே பாரு நிலா மாதிரி. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். என் தம்பி மெடிக்கல் சீட் விஷயமா ஒரு மாசமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கூட உங்க காருக்கு பெட்ரோல் இல்லைன்னு ஒரு ஐடியா. என்ன சார் பெட்ரோல் விஷயம்? ஒண்ணும் இல்ல, பெட்ரோல் கிணறு தோன்ற விஷயமா பேசணுங்கிறான். அதுதான். அவன் இருக்கும்போது பேசுனா எனக்கு செல்வாக்கு இல்லைன்னு நினைச்சிட போறேன். சொல்லிடாத, கவனிச்சுக்கிறேன் சார். பெட்ரோல்ங்கிறது மேலெடுத்த விவகாரம். உங்களுக்கு உள்ளூர்லயே செல்வாக்கு கிடையாது, நீங்க எப்படி? யோ செல்வாக்கு இருக்கோ இல்லையோ அதை கெடுத்துறாதையா. பணத்தை கை நீட்டி வாங்கிட்டேன். சீதா கிட்ட சொல்லி இதை ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி விஜய்க்கு எப்படி இருக்கு? ஏப்பா பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கீங்க. இப்படியே சேவிங்க சார். அவனுக்கு எப்படி சார் இருக்கு? இஸ் ஓகே. போய் பாருங்க. விஜய் என்னடாச்சு உனக்கு? வேலை கிடைக்கலன்றதுக்காக இப்படியா? மன்னிச்சிடுறா, வேலையும் கிடைக்கல, வாழ்க்கையில நியாயமா முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதான் பயம் வந்துருச்சு. வாழ முடியலன்றதுக்காக பைத்தியக்காரத்தனமா இப்படியா முடிவு எடுக்கிறது? டேய், ஓ முடிவு இதானா? தாமட்டி ஏண்டா உயிரோட இருக்கணும்? வாடா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செத்துருவோம். இனிமே நீ இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கூடுறா. டேய், என்னடா யோசிக்கிற? ஓ முடிவுலேருந்து நீ மாறாம இருந்த அப்புறம் ஏன் முடிவு வேற மாதிரி இருக்கும். சத்தியம் பண்ணி கூடுறா. சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்படி வருத்தப்பட்டு சொல்றியாடா? அந்த வேலைக்காக 5000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா? 5000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தா வேலை கேரண்டியா? டெபாசிட் கட்டினா வேலை கேரண்டி தான். அப்ப உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆ நிறுத்து. கிருஷ்ணா போட பத்தியா தொர்ராஜ் எங்க அப்பா, பழைய நம்பர் 2 புது நம்பர் 32. இதுதான் எங்க வீடு. இந்த பாரு, கரெக்டா 6 மணிக்கு வா. நான் இருப்பேன், இல்லாட்டி எங்க அப்பா இருப்பாரு. வாடகை பணத்தை டெக்கையும் வாங்கிட்டு போ. கொண்டா இந்தப்பா. எவ்வளவு பேட்டா வாங்குற? 5 ரூபா. உழைக்கிறவனுக்கு இந்த நாட்டுல மரியாதையே கிடையாது. இதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. இந்தா 10 ரூபாய் வச்சுக்க. 6 மணி இந்த முதல்லயே கூட்டு வந்து ஆட்டோலயாவது போயிருக்கலாம். வேண்டா, ஏதோ ஒரு கம்பெனிக்கு டெபாசிட் கட்டணும்னு புலம்பிட்டு இருந்தேல? ஆமா. எதுராது? டேய், நதி மூலம் ரிஷி மூலம் பாக்குறத மறந்துட்டு 3 வேளை எப்படி சாப்பிடுறதுன்றத யோசிச்சு பாரு. முதல்ல மூலத்தை சொல்லு, அப்புறம் நான் முடிவை சொல்றேன். அது ஒண்ணு இல்லடா, வாடகை எடுத்த டெக்க பணமாக்கிட்டேன். வா, சாப்பிட்டுட்டே பேசுவோம். பங்கு விஜய்ங்கிறது யாரு? நான் தான் சார். நீங்க தான் போன் பண்ணதா? ஆமா, இவன் தான் நான் சொன்ன ஆளு. அந்த டெக்க வித்தனே. இவரை எனக்கு நல்லா தெரியும். எங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. இவருக்கு உதவி செய்யணுங்கிற ஆர்வத்துல அவர் தவறு பண்ணிட்டாரு. அவர் திருந்தணுங்கிறதுக்காகத்தான் அவசரப்பட்டு உங்களுக்கு போன் பண்ணிட்டாரு. நீங்க அவரை ஜாமீன்ல விடணும். டீ சாப்பிடுங்க சார். என்ன தம்பி, சௌக்கியமா இருக்கியா? நீங்க ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். நீங்களே கேரண்டி கொடுக்கும்போது இந்த கேஸ்ல என்ன சார் இருக்கு? நத்திங். இவங்களுக்கு சிபாரிசு பண்ணி என்கரேஜ் பண்றதுக்காக நான் வரல. இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்க கூடாது, ஃபியூச்சரும் கெட்டு போக கூடாது. அதுக்காகத்தான் நான் வந்தேன். கான்ஸ்டபிள், அவரை கூப்பிடு. பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல. சந்துரு, என்ன மன்னிச்சிரா. அத்தனை பேருக்கு மத்தியில என்ன போலீஸ்காரன் அடிச்சு உரைச்சு லாக்கப்ல வச்சு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் உன்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு என்னடா யோகியதா இருக்கு? டேய், உன்னை திருத்ததுக்காகத்தான் நான் இப்படி செஞ்சேன். கரெக்டா? என்ன நீ திருத்திட்ட. இனிமேல உன் கூட வர நான் விரும்பல. என்னடா சொல்ற? அனாதையா வந்தோம், ஒன்னா படிச்சோம், ஒன்னா வளர்ந்தோம், ஒரே பாயில படுத்தோம். ஆனா என்னமோ தெரியல, உனக்கு எனக்கும் ஒத்து போகல. என்ன என்னால மாத்திக்க முடியல, உன்னை உன்னால மாத்திக்க முடியல. ஏய் சந்துரு, அப்படின்னா இனிமே நாம ஒன்னாவே இருக்க முடியாதா? இருக்கலாம்டா, அது நியாயம் இல்ல. ஏன்னா உன் பாதை வேற, என் பாதை வேற. விஜி, நண்பர்களா பழகணும், நண்பர்களாவே பிரிஞ்சிரும்டா. சந்துரு, இதான் முடிவா? விஜி, நான் ஒரு முடிவு எடுத்து அதை மாத்திக்கவே மாட்டேன். என் பாதையில் நான் முன்னேற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் பாதையில் நீ முன்னேற முடியும்னா முன்னேறிக்க. அப்போ நாம சந்திக்கவே முடியாதா? இன்னைக்கு தேதி என்ன? ஆகஸ்ட் 15 அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15 இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15 நாம ரெண்டு பேரும் நம்ம வீட்ல சந்திப்போம் நீ வாழ்க்கையில முன்னேறிறியா நான் வாழ்க்கையில முன்னேறிறேனானே அன்னைக்கு பாப்போம் जी, என் பாதையில நான் பெரிய ஆளாக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் பாதையில நீ இன்னிஸ் புக்ல யார் யார் பேர்லாம போடுறாங்க? ஆனா உன் பேரை போட மாட்டேங்கறாங்க. அப்படி என்னப்பா நான் சாதிச்சிட்டேன்? உன் சொத்துல மட்டும் தானா பாதியை நாட்டு கொடுத்த? உன் உடம்புலயும் பாதியை கொடுத்துட்டு இப்ப கட்ட காலோட நிக்கிற. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? ஏப்பா நீ பேச்ச மாத்தற. நான் வந்த வேலைய மறந்துடே நினைக்கிறியா? இத பாரு. நான் சொன்ன வேலையை உன்னால செய்ய முடியுமா முடியாதா உன்ன மாதிரி நாட்டுக்கு சேவை செய்ய உனக்கு ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதானப்பா இவனை ட்ரெயின் அப் பண்ண வேண்டியது என் கடமை ஆனா ஒண்ணு நீ மிலிட்டரியில சேவை செஞ்ச மாதிரி இவன் போலீஸ்ல சர்வீஸ் பண்ணணுமே உன் பேர் என்னப்பா சந்திரசேகர் சார் கட்சிக்காரங்க கான்ட்ராக்ட் எடுத்துக்காங்க இல்ல இப்படி எலக்ட்ரி போயிட்டே அதனாலதான் கேட்டேன் ஹவுஸ் மேஜோ என்னாச்சு புல் அரிக்குது இதுக்கும் ஹாஸ்டல்ல இருந்திருக்கலாம் ஹாய் இது எப்ப வாங்கின ஆமா இன்னைக்கு உனக்கு காலேஜ்ல காலேஜ் எல்லாம் இருக்கு ஆனா எனக்கு மட்டும் தான் லீவு ஹவுஸ் மேஜோ ஆ ஓகே ஓகே புரியுது புரியுது வாடி சாப்பிட போலாம் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்தாச்சுல நீ தான ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லக்கா இல்லையா அப்படின்னா யாரோ சீதாவோட தங்கச்சி சீதாவா யாரது எந்த சீதா எனக்கு தெரிஞ்சது ரெண்டே சீதா ஒண்ணு ராமாயணத்து சீதா இன்னொன்னு எங்க அக்கா சீதா ஆமா ஏய் இன்னைக்கு நீ என்ன ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுற ஏதாவது பணம் வேணுமா ஆமாக்கா எவ்வளவு ஹாஸ்டல் ஃபீஸ் டர்ம் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபீஸ் வேணுக்கா 1000 ரூபீஸா 1000 ரூபீஸ் 1000 ரூபீஸ் தானே ஓகே தரேன் உனக்கு பாக்கெட் மணி அது பரவாயில்லக்கா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏய் நீ எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோ நீ ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ண வேணா ஏயா என்ன நோட்டு இது இந்தியாவே தெரியுது சார் என்கிட்ட வேற காசு இல்ல சார் இல்லன்னா சாப்பிட்டதுக்கு என்ன பண்ண போற நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ் குமார் இங்க வா ஐயாவா ஜக்கி கிட்ட கூட்டு போடா சார் சார் போடா உள்ள ஜெகண்ணே புது பாட்டி காசு இல்லாம 7 ரூபாய் போட்டாரு போடா என்னடா வாட்ட சாட்டமா இருக்க சினிமாவில் நடிக்க வந்தியா இல்ல சார் பின்ன ஏன்டா சாப்பிட்டு காசு கொடுக்கல நான் காசு கொடுத்தேன் கொடுத்த நோட்டு செல்லல என்ன தெனாவட்டா பேசுறேன் கலெக்டரா சட்டைய வேண்டாம் சார் கலெக்டரானா கலெக்டரானா சார் 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 இந்த மாதிரி எத்தனை ஆளுகளை பாத்துறீங்க சார் இல்ல சார் சார் பெட்ரோல் சார் வேண்டாம் சார் சார் போடா போடானா என்னடா முறைக்கிற போகலன்னா என்ன போடா அவர் அடிக்காதீங்க அவர் சாப்பிட்டதுக்கு பணம் எவ்வளவு கொடுக்கணும் 7 ரூபாய்மா इंदा वेच्चुक्को अम्मा मीदी தேவை இல்ல சாப்பிட்டதுக்கு பதில் நான் பணம் கொடுத்தாச்சு வாங்கன அடிக்கி என்ன பண்ண போறீங்க நான் பொம்பளை பணம் மட்டும் தான் கொடுக்க முடியும் உடம்பு இருக்கிற அளவுக்கு உணர்ச்சி இல்லையே என்ன ஆம்பளை சார் நீங்க உலகம் लक्ष्मी इंगे इरुंदा बेल्ट एंगम्मा ना यारुन्नु तेरियला J75 केस ना यारुन्नु तेरियुमिल्ला कण्णकि इरुंदा अवंग मेलैयुम पोई केस पोडुற போக்கத்தப்பைய am I correct உன் அல்ப சந்தோஷத்துக்காக பொம்பளை என்ன கிள்ளுக்கிறேன் நினைச்சியா நான் குளிச்சுட்டு கலாட்டா பண்ணேன்னு பொய் கேஸ் போட்டியே நான் கலாட்டா பண்ணவே இல்லையே கலாட்டா பண்ண வேண்டாம் அதான் வந்திருக்கேன் அட்டென்ஷன் அட்டென்ஷன் இத பாரு இப்ப இந்த பெல்ட்டால நான் உன்னை அடிக்க போறேன் ஆனா கத்தக்கூடாது கத்துனே ஷூட் பண்ணிடு என்ன வாங்கி बड़ा ये तंबी तोंग कोड पिडिंग सर सर कोई पिडिंग ஏண்டா அவசரம் சார் அவசரம் சரி கொண்டா டேய் அவசரம் இல்ல மெதுவா வா फोटोगा सर का मैडम यो उड़ंगा भैया अदा வைக்கறோம்ல சரி சரி டோக்கன் கொடு டா हेलो எப்படி இருக்கீங்க ஐயர் கொடுத்தா வாங்குறீங்க நான் கொடுத்தா வாங்க கூடாதா ஐயர் உங்கள மாதிரி கமிஷன்லாம் கேட்க மாட்டாரே லாரி என்னோடதான், ஆனா சாவுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். பரவாயில்ல, நீ என் எதிராளியதான் கொண்டு இருக்கிற. அதனால இன்னையில இருந்து நீ எனக்கு நண்பன். ஆனா எனக்கு முட்டாள்தனமான நண்பனையும் பிடிக்காது, புத்திசாலித்தனமான எதிராளியும் பிடிக்காது. அதான் நம்ம கேரக்டர். வா, வீட்டுக்கு போய் மத்ததெல்லாம் பேசிக்கோ. ஆக பொழப்ப தேடி மெட்ராஸ்க்கு வந்திருக்கிற, நியாயமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிற, போலீஸ்காரன் பொய் கேஸ் போட்டு உன்னை குழப்பிட்டான். அதானே, கவலைப்படாத. நீ விருப்பப்பட்டா எங்களோட இருக்கலாம், இருந்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தல. ஒரு கொலை பண்ணாலும் ஒரு தூக்குதான், 9 கொலை பண்ணாலும் ஒரே தூக்குதான். நீ ஏற்கனவே ஒரு கொலை பண்ணி இருக்கிற, யோசிச்சு முடிவு சொல்லு. கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க. இதான் உலகம். கெஞ்சினா மிஞ்சம், மிஞ்சினா கெஞ்சம். இதான் உலகம். உண்மையை விட பொய்க்கு தாண்டா வருமானம் ஜாஸ்தி. இதாண்டா உலகம். இங்க தலைவனும் நீதான், தொண்டனும் நீதான். ஏன்னா எங்களுக்குள்ள தலைவன், பதவி, நாக்காளி எதுவுமே கிடையாது. கோஷ்டி சண்டையே இல்லாத ஒரே கூட்டம் எங்க கூட்டம் தான். இந்தா சாப்பிடு. டியூட்டி, டிகினிட்டி, டிசிப்ளின் இவற்றை வேதமாக ஏற்று பொறுப்புள்ள அரசு ஊழியராக நடந்து கொள்வேன். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். எனக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த காக்கி சட்டைக்கு நிச்சயமாக நான் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். உன்ன மாதிரி புதுசா வேலைக்கு வர்ற எல்லாருமே பேசுற பழைய டயலாக் தான். நீ வேற ஏதாவது சொல்லு, நான் கேட்கிறேன். எதுக்கு நான் சொல்றேன்னா இல்ல சார், இது உணர்ச்சி பூர்வமான உறுதிமொழி, அதனால தான் அதே மொழியில சொன்னேன். உன்னுடைய உணர்ச்சி பூர்வமான உறுதிமொழி வெறும் வார்த்தைகளா இல்லாம உன் ரத்தத்தோட ரத்தமா கலந்து செயல்ல நான் எதிர்பார்க்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். கோயம்புத்தூர்ல இருந்து சத்தியமங்கலம் திம்பம் ஃபாரஸ்ட் வழியா மைசூருக்கு சந்தனக்கட்டைகளை லாரியில கடத்துறாங்க. அதுக்கு செக் போஸ்ட் போலீஸும் உடந்த. அந்த லாரியை நாம ஏன் சார் கடத்தக்கூடாது? கரெக்ட். இப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு தேவை. கட்டைய கடத்தினா மாதிரியா இருக்கும், எதிராளிய அழிச்சா மாதிரியா இருக்கும். என் குலுக்கலு சீட்டை போடு. சீட்டு யார் பேர்ல விழுதோ அவங்க தலைமையில தான் இந்த திருப்பணி சின்னதா தெரியுது. ஓ, கண்ணுக்கு ஓட்ட சின்னதா போட்டாங்களோ. பங்கஜா, பங்கஜா. யார் இவரு? நிலவுல இறங்கறதுக்கு பதிலா இங்க வந்து இறங்கிட்டாரா? நிலவு நான் தாண்டி. டியா யோ, யார் யா நீ? உன் புருஷன். ஏன் புருஷன் கமிட்டி கூட்டத்துக்கு போயிருக்காரு? அங்க போனதுனால வந்த வேணதானே இது. நல்லா பாரு, ஊத்து பாரு. எங்க? ஆமா, பல்ல பார்த்தா என் புருஷன மாதிரியா இருக்கு. அத்தா என்னாச்சு உங்களுக்கு? நல்லவேளை பல்லு இருந்துச்சு, இல்லாட்டி புருஷன பாத்துப்பா. ஏங்க என்னங்க நடந்தது? இது வரைக்கும் மைக்கு முன்னாடி பேச தெரியாதவல்லா இன்னைக்கு மைக்க புடிச்சு அடிச்சிட்டானுங்கடி. ஐயோ, அப்பவே சொன்னேன் சகுன சரியில்லை, கமிட்டி கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு கேட்டீங்களா? ஆமா, நீங்க சும்மாவா இருந்தீங்க? வேட்டி எடுத்து கட்டலாம்னு கட்டுனேன், தப்புன்னு நினைச்சு தப்பிட்டானுடி. ஐயோ, வேட்டியை ஏங்க கட்டினீங்க? கட்டலைனா எல்லாரும் சேர்ந்து அடிப்பானு போல இருக்க. சரி சரி வாங்க. ஐயா, எங்க அக்கா விஷயமா? யோ, இந்த பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. உங்க அக்கா விஷயம் வேறயா? போயா. யோ இரியா, என்ன அது அக்கா விஷயம்? சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே. சொல்லலனா தான் கோச்சிக்குவேன். எங்க அக்கா. அக்கா சொல்ல சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னால காணாம போயிட்டாங்க. ஐயா தான் எப்படியும் கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாங்க. இதுதானா? இதுக்காகவா என்ன போட்டு குழப்பற? பாத்தியாடி, சந்தேகங்கிறது பெரிய வியாதி, கேன்சர் மாதிரி. இப்போவாது பெண்கள் ஆண்களை பார்த்து சந்தேகமே படாதீங்க. ரொம்ப பேசாதீங்க, இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இது வேற ஆடுது. எப்ப நிக்கும்? அடுத்த தேர்தலுக்குள்ள நிக்குமா? மிஸ்டர் சந்திரசேகர், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடு ரோட்ல பணமா கிடந்திருக்கான். அதையே கண்டுபிடிக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு துப்பு இல்ல. இவங்க சிட்டியில் நடக்கிற கொலையும் கொள்ளையும் கண்டுபிடிக்க போறாங்கன்னு பத்திரிக்காரங்க பக்கம் பக்கமா எழுதுறாங்க. அது மட்டும் இல்ல, சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க காரி துப்புறாங்க. ஜனங்க என்னைக்கு என்ன நடு ரோட்ல கேர் பண்ண போறாங்களோ தெரியல. சார், ஒரு 10 நாள் அவகாசம் கொடுங்க. அந்த கொலைகாரனையும் அவன் கூட்டத்தை சேர்ந்தவங்களையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இது ஷூர் சார், உங்களால் அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மிஸ்டர் சந்திரசேகர், டூ யுவர் லெவல் பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹலோ, என்னது நித்யா செத்து போயிட்டானா? எப்படியா? புதுசா வந்திருக்கிற ஏடி இன்ஸ்பெக்டர் அவனை துரத்திருக்கான் சார். அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஓட்டவன் கார் அடிபட்டு செத்துட்டான் சார். புல்ஷிட், புல்ஷிட். சரி, நீ எப்படி அவன் தப்பிச்சிங்க? வா. யாரா அவன்? ஏட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். வேற யாரும் இல்ல சார், மேஜர் வீட்டு கொள்ளையடிக்கு கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டானே அவன் தான் சார். இப்ப அந்த மேஜரால போலீஸ் இன்ஸ்பெக்டராவே ஆயிட்டான். அவனுக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் நல்லாவே அடையாளம் தெரியும். முன்ன மாதிரி இப்ப பகிரங்கமா நம்மளால நடமாட முடியல. நம்மளால நடமாட முடியல, அவன் மட்டும் எப்படி சார் நடமாடலாம்? எனக்கு முட்டாள்தனமான நண்பனையும் பிடிக்காது, புத்திசாலித்தனமான எதிராளியும் பிடிக்காது. அவனை க்ளோஸ் பண்ணுங்கடா. டேய், மறுபடியும் அந்த சீட்டை குனிக்கு போடு. அதுல எவன் பேர் வருதோ அவன் தான் அவனுக்கு எமன். எடுமன் அடி. விஜயகுமார். ஒன்னால முடியுமா சார்? உங்களோட எதிரி எனக்கு மட்டும் எப்படி சார் நண்பனா இருக்க முடியும்? அவ அட்ரஸ் கொடுங்க, அவ பணத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறேன். சேலஞ்ச். சார் இன்னைக்கு பேப்பரை படிச்சீங்களா? நான் என்னைக்கியா படிச்சிருக்கேன். அதுக்கு தான் நான் இருக்கேனே. நம்ம கட்சி ரெண்டா உடைஞ்சு போச்சு. விஷயம் தெரிஞ்ச ஆளுகளுக்கு எல்லாம் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. அப்ப எங்க வீட்டுக்கார கொண்டு ஏறாதா? ஏன் ஏறாது? விஷயம் தெரியாத ஆளுகளுக்கு விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாங்க போங்க. எப்படியோ எங்க வீட்டுக்கார நல்ல விலைக்கு வித்தா சரி. சார் நீங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஐயா மேலிடத்துக்கு போயிருக்கிறதாக சொல்லி ஒரு கணிசமான தொகையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் மட்டும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் என்னையா பிரயோஜனம்? அப்ப நான் கூட வரவா? நீ வந்து என்னையா பிரயோஜனம்? புரியுது புரியுது. பலான வயசுல ஒரு பாப்பாவை தாப்பா அனுப்பி வைக்கிறேன். பேசிட்டே இருக்கியே, போப்பா, ஏற்பாடு பண்ணுப்பா. முட்டியெல்லாம் வலிக்குது. எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? முன்னெல்லாம் என் வீட்டுக்கு காக்கி சட்டைக்காரங்க மாச ஆரம்பத்துல வந்தாங்கன்னா ஃப்ரீயா மீட்டர் போட வருவாங்க. இல்ல மாச கடைசியில வந்தாங்கன்னா கேஸ் கிடைக்கலன்னு தள்ளிட்டு போக வருவாங்க. இப்பெல்லாம் என் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் காக்கி சட்டைக்காரங்க என் வீட்டுக்கு வராங்கன்னா ஒண்ணு ப்ரமோஷனுக்காக வரணும், இல்ல டிரான்ஸ்பருக்காக வரணும். உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா இல்ல ட்ரான்ஸ்பர் வேணுமா? எனக்கு ப்ரமோஷன் தான் வேணும். ஆஃப்டர் சால்விங் திஸ் கேஸ் நான் ஆரம்பிச்சிருக்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சம்பந்தப்பட்ட கொலைகாரனை கண்டுபிடிக்க உங்க உதவி எனக்கு தேவை. சோ விஜயகுமார்ங்கிற கொலைகாரனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் இறந்துட்டார் தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? பேப்பர்ல படிச்சேன். அவரோட சாவுக்கு நீங்க தான் காரணம். அதுக்கு சாட்சி இருக்கு. 3 வேளை சோறு கிடைக்குதுன்னா கோர்ட்ல கூட போய் சொல்றதுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் சார் வேணும்? சாட்சியா? சாட்சி. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா வண்டி ரிப்பேரா? தல டூல்ஸ் எல்லாம் இருக்கா? இவ்வளவு நாளா நான் கமிஷன் வாங்கிட்டு இருந்தேன். காக்கி சட்டை போட்டதுக்கு அப்புறம் கமிஷன் வாங்குறவங்களையும் கொடுக்கறவங்களையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒழுங்கா வீடு போய் சேரு. நேத்து நடந்த தப்புக்கு என்ன மன்னிச்சிரு. கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? நான் என்ன கேட்க கூடாதே இழந்துட்டேன். सरियो तपो इनिमे நீ எனக்கு மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். டிரைவர் வண்டி அங்கோடு मुत्तम कुडुवें எங்க குடுக்குறது முத்தம் எங்க இடம் இருக்கோ அங்க குடுவேன் ஐயோ வந்துட்டீங்க என்னது பிளாஸ்டரி இது எப்போனாலும் வரும் எப்போனாலும் ஒட்டிக்கலாம் நான் உங்க மேல உயிரே வச்சிருக்க தெரியுமா இங்க வந்து எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் இது போங்க ஐயோ அம்மா ஏய் என்னது அம்மான்னு கூப்பிட்டு அப்பா வந்து நிக்கிறாரு பணம்லாம் கொடுத்தாங்க கூப்பிட்டு வந்தேன் நாங்க ஒரு 10 நாளைக்கு இங்க தங்க போறோம் எங்க கூடவா இல்ல நாங்க தனியா தங்கிக்கிறோம் நீ இங்க தங்கி உன் வேலைய பாரு உனக்கு நாங்க தொல்லை கொடுக்க மாட்டோம் நீ எங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஓகே ஆமா பாப்பா யார் உன் சம்சாரமா சின்ன வீடா செட்டப்பா உங்க பாஷையில நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அப்ப நான் கூப்பிட்டு போறேன் எதுக்கு ஆட வைக்கிறதுக்கு வா எப்பா அப்படியே ஒரு அரிக்கன் எடுத்து கொடுங்க இப்படியே புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன் சரி இது யார் இது பாக்குறதுக்கு அசப்புல வினுச்சக்கரவர்த்தி மாதிரியே இருக்கா அம்மா விஜய் சார் இருக்காரா நீங்க யாரு நான் ஆர்கேபி வீட்ல இருந்து வரேன் உள்ள வாங்க ஒண்ணு இல்லங்க ஒருத்தரோட போட்டோ வேணும்னு விஜய் சார் கேட்டிருந்தாரு அதான் கொண்டு வந்திருக்கேன் फोटो देने? आमा, आउट बुढ़ते निकला, मेरे दादा बन मुना, आया फोन बन चुका। सर। निंगे दो आरकेबी की तो फोटो केटन निकला मैं, यारों को नंद कुर्ते पड़ेंगे। कौन जरिये? நீங்க உள்ள போயிடுங்க வாங்க இன்ஸ்பெக்டர் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஒரு போன் பண்ணிக்க கூடாது சரியா இருந்திருப்பேனே எங்க போலாம் போறதுக்கு வரல வீட்டை சோதனை போட வந்திருக்கேன் यार वीटला यार मेले ओ यू वांट सिगरेट அங்க என்ன சத்தம் வேலை கறி குடிக்கிறா பொம்பளை தான் குடிக்கிறா பார்க்கணும்னா பொய்யை ஊர் சுத்த விட்டுட்டு உண்மையை மறைச்சு வைக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. என்னங்க 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 என்ன? ஆமா உங்க ஃப்ரெண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரே போட்டோ, அது எரிஞ்சு போச்சுங்க. அது எரிஞ்சு போச்சா? ஆ, இது பாருங்க, சிகரெட் விழுந்து எரிஞ்சு போச்சு போட்டோ. இப்போ என்னங்க பண்றது? ஆ, ஃபேஸ் வேற தெரியல. ஐயோ இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னையமா போட்டோ எடுத்தீங்க? நான் உங்களை ஒண்ணே எடுக்கல, இந்த பேக்ரவுண்ட் தான் எடுத்தேன். அப்ப நீங்க குறுக்க வந்துட்டீங்க. டெவலப் பண்ணி தரேன், ஒண்ணு அவசரம் இல்ல. பிரிண்ட் போட்டு 2 காப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சுங்க. கே சார், நீங்க நல்லவரா கெட்டவரா? ஏ நாயகன் படம் பாத்தீங்களா? இல்ல, அன்னைக்கு கமிஷன் கேட்டீங்க, இப்ப என்னடானா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே, அதான். எம்எல்ஏ உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? அக்கறைன்னு ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாமே. அப்ப நான் ஒரு மாதிரி தான் இருந்தேன், இப்ப A2 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன். ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு வந்தீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். Come on. Thank you. இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? ஆமா நீங்க எதுல வந்தீங்க? பஸ்ல. பஸ்லயா? வாங்களே, என் ஜீப்ல வேணா உங்களை நான் டிராப் பண்றேன். கவர்மெண்ட் வண்டியை சொந்தத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண கூடாது சார். சொந்தத்துக்குனா? சொந்தத்துக்குனா ஓன் யூஸ். வரே என்ன சார், போட்டோ எப்ப தருவாங்களா? டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தருவாங்களா? எது டெவலப் ஆனதுக்கு அப்புறம்? உனக்கு குசும்பியா? ஏற வேண்டியதா? ஸ்டேஷனுக்கு வந்து பிரிண்ட கொடுத்துட்டு வாங்கிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? கே சார், திருட்டு கேஸ்க்கெல்லாம் என்ன செக்ஷன் போடுவீங்க? என்ன செக்ஷன் போடுறதுன்றது ஏன் வேலை, என்ன திருட்டு போச்சு சொல்றது உன் வேலை. சொல்லு. அது வந்து அது எப்படி சார் சொல்றது? நானே அட சொல்ல வேணாமா, கம்ப்ளைண்ட் எழுதி கூட. எழுதியே கொண்டு வந்துட்டேன் சார். என் மனதை ஒருவர் திருடி விட்டார். ஆமா, இப்படி மொட்டை பெட்டிஷன் கொடுத்தா எப்படி? அவர் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? அவர் பேர் சந்திரசேகர். A2 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஆனா எந்த ஊருன்னு தான் தெரியல சார். அவனா? அவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. அவன் கொஞ்சம் மோசமானவன் ஆச்சே. அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் முட்டிக்கு முட்டி தட்டி நான் சரி பண்ணிடுவேன் சார். அப்படியா? माले वेड़िच्चम ओरु मयक्कम तरुवदेन्न सोले किळि इरंडु कूडि कळिप्पदेन्न इंद माले वेड़िच्चम ओरु मयक्कम तरुवदेन्न सोले किळि इरंडु कूडि कळिप्पदेन्न इत्तित्तदा अंद कादल कदै संदित्तदा नल्ल कालम नमै इत्तित्तदा अंद कादल कदै संदित्तदा நல்ல காலம் நாம இனிமேலும் தடுத்துக்கா சுபஸ்வரம் நாடும் சுகந்தான் இது நாதஸ்வரம் தான் கண்பட்டுத்தான் இன்று கனியானதோ கைபட்டுத்தான் இன்ப பரிமாறுதோ இருவேணும் எடுத்துக்கவா இனிமேலும் தடுத்துக்கவா மதுவிலும் பனியிலும் இணைந்திட வேகம் திறந்து நெருங்குது நேரம் அறிந்து கவிதா நல்லா இருமா சார் தப்பு இல்லையே தப்பா ஏமா நீ இவரை மனசுல மட்டும் தானே சுமந்து இருக்கிற அப்ப தப்பு இல்ல சார் நான் குட் நியூஸ் என்ன கிரைம் பிராஜெக்ட் மாத்திருக்காங்க ஆல் தி பெஸ்ட் இப்பவும் நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்னா என்னைக்குமே நீ கடமை தவறாத போலீஸ் ஆஃபீஸரா இருக்கணும் ஆஃப் கோர்ஸ் அதெல்லாம் முடியாது முடியாது நான் தான் செய்வேன் இங்க என்னமா சத்தம் इन्नैक्कु अन्ननुक्कु पोडुंगनाला इवंगा कैयाला पाल पायसम पण्णुवांगला எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க யார இதெல்லாம் செய்யிறதுன்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இன்னைக்கு ஏன் பிறந்தநாளா? எனக்கே தெரியாத விஷயத்தலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னும் 2 நாள் போகட்டும் உங்க ஜாதகத்தையே சொல்றேன். பாத்தியாப்பா உன் பிறந்தநாள் உனக்கு தெரியல. அந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கா. உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டக்காரன் தான்ப்பா. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? என் ஃப்ரெண்ட் சந்திர பேருக்கு. என்ன நட்சத்திரம்? கேட்ட நட்சத்திரம். அவன் தீர்க்காயுசா இருக்கணும். இங்க கொண்டாயா? கொண்டாயாவா? என் கையெழுத்துக்காக என் வீட்டு வாசல்ல எத்தனை நாள் நின்று இருப்பேன். இப்போ கையெழுத்தே போட முடியாம விரல நீளமாக்கிட்டீங்களா பாவீங்களா? மிஸ்டர் மிஸ்டரா? இவனோட அவன் பரவாயில்ல, இன்னும் ஏத்தல போல இருக்கு. பாட்டன் சொத்து, அப்பா சொத்து, அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில பெரியாத்தரமா கட்சியில சேர்ந்துட்டேன். என்ன சர்வர் ஆகிட்டீங்களா? எனக்கு ஒரு ஆபரேஷன். ஐயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கேன். அடி பாவி, ஒரே ராத்திரியில கை மாறிட்டேடி கட்சி மாறிட்டேடி. இரு உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. நீ எனக்கு இந்த மாதிரி ஐயோ 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 நான் எத்தனை தமிழ் பட்டம் வாங்கியிருக்கேன். முடிய புடுங்கி பட்டமா பறக்க வர்றாளே. எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஏன் இப்படி கத்துற? கத்துறனா? கத்தத்தா செய்வேன். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி கத்துறேன்னு கேக்குறேன். பைத்தியமா நானா? ஆமா, இந்த மாதிரி பைத்தியமா கத்துனா ஊருக்கு ஊரு பைத்தியம் வருதுன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன். ஜாக்கிரதை. ஐயோ பைத்தியம் பைத்தியமா? ராமச்சந்திரா ஸ்ரீ ராமச்சந்திரா, நீ இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? இந்தடா இந்திரா. யோ எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணா? யோ எங்க யோ என்னைய ஆட்டிக்கிட்டு நிக்கிற? இந்தால என்னடா ஏதோ குட்டியை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா, இங்க வந்து பார்த்தா நீ புட்டியை வச்சு சப்ளை பண்ணிட்டு இருக்க. என்னையா ஆச்சு உனக்கு? கூட்டிட்டு வந்த கோஷ்டி கவுத்திருச்சு, நான் வீக் ஆயிட்டு. ஐயோ பாரு எந்திரி மேல. உனக்கு என்ன தைரியம்? நான் யார் தெரியுமில்ல? நினைக்காதீங்க. ஏயா இவங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, ஆனா யார் ஜெயிச்சாலும் அவங்க பக்கம் நான் இருப்பேன். அப்படியா? ஆமா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். சீக்கிரம் இடத்த காலி பண்ணிருங்க. இத்தனை நாளா அவன் தப்பிச்சுக்கிட்டு இருந்தான், ஆனா நாளைக்கு நிச்சயமா தப்ப முடியாது. எனக்கு முட்டாள்தனமான நண்பனையும் பிடிக்காது, புத்திசாலித்தனமான எதிராளியும் பிடிக்காது. பார்த்து நடந்துக்க. Namaste, namaste ji. Inspector Chandra Sekar is there? Enda Chandra Sekar? S2 station la irundhu recent transfer aayi vandare andha Chandra Sekar. Oh avara? Avar eppadi sir ungalku mera dost. Punjab NCC training camp la naanga rendu veru romba dost ah irundhom. Appo kudutha address da adha thedi vandhadu. Is there? Excuse me oru nimisham. Sir, he's on leave. Leave? Any message? Nothing. Nothing. Good morning, sir. Good morning. Ada, enna sir adu leave pota office vandringa? Rangaraj murder vishayama fingerprint center panna sonnanga. Oho. Sir, unga thadi Punjab la irundhu oru vandar sir. Punjab la irundha? Ama sir, unga friend ennaru? Neengal avaru NCC la irundhinga? NCC நான் பஞ்சாபே போனது இல்லையா? என்ன சார் நீங்க பஞ்சாபே போனது இல்லைன்னு சொல்றீங்க, ஒரு பஞ்சாப்ல இருந்து வந்ததா சொல்றாரு. அதோ சார் அவர்தான் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பேசிட்டு இருந்தாரே, அவர் எந்த ரூம்ல தங்கியிருக்காரு? யாரு? அதாங்க தாடி வச்ச சிங். ஓ அவரா? அவர் எங்க கஸ்டமர் தான் சார், அடிக்கடி பார்க்கு வந்துட்டு போவாரு. பார்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். பார் எங்க இருக்கு? லாஸ்ட் ஃப்ளோர்ல. ஹலோ சார், உங்களை தேடிட்டு ஒருத்தர் வந்தாரு. பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. உங்களை பத்தி ரொம்ப விசாரிச்சாரு. நான் ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். என்ன ப்ராப்ளம் சார்? यार बड़ी बोकड़ा है। ओके सर। என்ன வேலை விட்டு இல்லாத நினைச்சியா? உனக்கா நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது. சாரி சந்திரு, கோயிலுக்கு போயிருந்தேன்னா அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, என்ன விட உனக்கு சாமி முக்கியமா? தோ பாருங்க, இந்த மாதிரி போலீஸ்காரன் கேள்வி எல்லாம் கேட்டிங்க அப்புறம் நான் அழுதுருவேன். டெய்லி சிரிச்சிட்டு தான் இருக்க, இன்னைக்கு ஒரு நாளாவது அழ ப்ளீஸ். எனக்காக அழ போங்க. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான். இந்த குங்குமத்தை நீங்களே என் நெத்தில வச்சு விடுறீங்களா? எவ்வளவு கமிஷன் கொடுப்பேன்? கமிஷனா? இன்னும் அந்த புத்தி உங்களை விட்டு போலியா? அது கூட போனது குடமாச்சு, அப்பப்ப தலை காட்டும். அப்பா அம்மா எல்லாமே இங்கடா இப்ப என்னாச்சு உங்களுக்கு கவிதா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத உங்க அக்கா ஒரு நடத்த बुद्धि कविता कविता नहीं कण कलंगणुன்றதுக்காக உங்க அக்காவை நான் கலங்கப்படுத்தல உங்க அக்கா கலங்கப்பட்டவன்றதுனால உன்னை நான் கைவிட போறது இல்ல என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது உன்னோடதான் உங்க அக்கா இப்படி மாறினதுக்கு ஒருவேளை இந்த சமுதாயம் காரணமா இருக்கலாம் அதனால வெறுக்க போறது இல்ல ஆனா உங்க அக்கா ஒரு கொலைகாரனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கா அதைத்தான் என்னால அனுமதிக்க முடியல கவிதா இது சட்ட விரோதம் மட்டும் இல்ல உங்க அக்காவுக்கே பெரிய ஆபத்து எனக்கு உங்க அக்காவுக்கு நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா உங்க அக்கா வீட்டுக்கு சந்தேகப்படும்படி யாராவது வந்தா எனக்கு நீ தகவல் கொடுக்கணும் கவிதா இப்ப நான் போலீஸ்காரனா இதை சொல்லல காலம்புரா உன் கூட வாழ போற கணவனா இருந்து சொல்றேன் இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு நான் சின்ன வயசா இருந்தப்போ எங்க அம்மா தான் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அனாதை ஆசிரமம் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு அதுக்கப்புறம் நீதான் எனக்கு சரி விடுங்க இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி வாங்க நான் சொல்லல என் தங்கச்சி கவிதானே ஹலோ அப்படி பார்க்காதடி நீ பார்க்கிற பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கே புரியல ஆனா எனக்கு புரியுது என்னடி சொல்ற அக்கா நீ எப்படி எல்லாம் என்னால நம்பவே முடியல நீயும் எனக்காக தலை முழுகிடு ஏய் கவிதா ஹலோ மிஸ்டர் சந்திரா இஸ் தேர் என்ன கவிதா நீங்க சொன்னபடி சந்தேகப்படும்படியா ஒரு ஆளு எங்க அக்கா வீட்ல தான் இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் சந்திரு ப்ளீஸ் எங்க அக்கா கொண்டு ஆபத்து வராது இல்ல ஹலோ 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 சந்திரு குமார் காம்பவுண்ட் சுத்தி போலீஸ் போடுங்க அப்புறம் என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது வெளியே போகக்கூடாது எஸ் சார் எல்லா வீட்டையும் சோதனை போடுங்க ஓகே சார் அப்ப நான் வரட்டுமா வா கொஞ்சம் ஏன் கூட வா இதான் நாங்க சர்ச் பண்ற வீடு நீ என்ன பண்ற பஸ்ல அழுத்துற யாரோ நினைச்சு கதவை திறப்பாங்க மத்த நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் இருங்க என்ன இன்ஸ்பெக்டர் நீ திடீர்னு इस बच्चा பாக்குறீங்க முருங்கைக்காய் சாம்பார் முன்னாடி முடிச்சு படம் பாத்தீங்களா நீங்க மெடிக்கல் ஷாப் போனும் என்ன டாப் பண்ண முடியுமா நீங்க எங்க இருக்கீங்க இல்ல என் ஃப்ரெண்ட் பார்க்க வந்தேன் அவனுக்கு உடம்பு சரியில்லை ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நோ ப்ராப்ளம் வாங்க அவ்வளவு வேகமா பறந்து வந்தீங்க ஒருத்தரையும் பிடிக்க முடியலையா எனக்கு கிடைச்ச தகவல் பொய் இல்ல மறுபடியும் வருவேன் தவிக்கிற வாய்க்கு தண்ணி கேட்டாலே காசு கேட்கிற இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய விபத்துல இருந்து என் குழந்தையை காப்பாத்திட்டு ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்காம போயிட்டீங்க சார் மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலன்னா அப்புறம் வாழ்க்கையில என்னங்க இருக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப சாதாரண விஷயம் இதுக்கு போய் என்னங்க நன்றி உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் சரி இது என்ன அட்ரஸ் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் நிச்சயமா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்தே தருவேன் குட் நைட் சார் விஜயலால கிடைச்சிட்டான் ஏயா பொம்பளை சொகத்துல போன காரியத்தை மறந்துட்டியா ரெண்டு நாள்ல முடிச்சிடுறேன் சார் முடிச்சிடுறேன்னு சொல்றது இது மூணாவது தடவையா அப்புறம் ஏன் முடிய மாத்திக்க லிசன் நம்ம கேம்பை பெங்களூருக்கு மாத்தி இருக்கிறேன் விஷயத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேர் கவிதா நீ இங்கே இருக்க உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க ஓ எக்ஸ்கியூஸ் மீ ஒன்ன மாதிரி எந்த பொண்ணுமே இருக்க மாட்டா அப்படி இருக்கிறவ ஒரு தமிழ் பொண்ணே இல்ல இனிமே என்ன தேடிட்டு ஹாஸ்டலுக்கு வராத பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ மை ஸ்டடீஸ் ஓகே ஏ கவி நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி கவிதா கவி வந்தது எங்க அண்ணன் தானே இல்ல எங்க அக்கா வந்துட்டு போனா உங்க அக்காவா ஏன் உடனே போயிட்டாங்க அவ எப்போ அப்படிதான் வந்த உடனே போயிடுவா அவங்களதான் நான் பாக்கணும் இருந்தேன் ஒரு நிமிஷம் நீங்கதான் கவிதாவோட அக்காவா கவிதா இது விஷயமா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா செலவு பத்தி எல்லாம் நீங்க கூட கவலைப்பட வேண்டாம் எல்லாம் எங்கப்பா பாத்துக்குவாரு நீங்க சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியலையே. இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி சொல்லாம விட்டா? சரி வாங்க பேசிட்டே போவோம். உங்க தங்கச்சி எங்க அண்ணனை லவ் பண்றா. எங்க அண்ணன் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இது விஷயமா பேச உங்க வீட்டுக்கு நானும் எங்க அப்பாவும் வரலான்னு இருந்தோம். எங்க அண்ணன் தான் தள்ளி போட்டுட்டே வராரு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா வர்றது. அண்ணா உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க பாருங்க. அடடே வாங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க அத வந்தறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன தேடிட்டு வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்காக 100 அப்பாவிங்களோட வாழ்க்கையை வீணாக்குறது தான் உங்கள மாதிரி போலீஸ்காரங்களோட லட்சியம். நீங்க ஒரு போலீஸ்காரன்ட்ட ஏமாந்துறக்கலாம். அதுக்காக எல்லா போலீஸ்காரங்களையும் தப்பா எடை போடாதீங்க. நீங்க ரொம்ப நல்லவரே அது எனக்கு தெரியும். அதுக்காக என்ன பழி வாங்குறதா நினைச்சி என் தங்கச்சியோட வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. அவ என்ன மாதிரி இல்ல. ஐயோ உங்களதான் என்னைக்கு தப்பா நினைச்சது இல்ல. ஏன்னா பிறக்கும் போதே எல்லாரும் நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ பிறக்கிறது இல்ல. சூழ்நிலை தான் அப்படி மாத்துது. நான் கூட குறுக்கு வழியில சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப திருந்தி டியூட்டி கான்சியஸ்ல ஒரு போலீஸ்காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால நீங்க வாழ்ற வாழ்க்கையை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஏன் திருந்தி வாழக்கூடாது நான் கேட்கறதுல தப்பு இல்லையே. என்னால உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க கொலகாரனை அந்த கிரிமினலை என்கிட்ட ஒப்படைக்கணும். இல்ல அவன் இருக்க இடத்தையா சொல்லணும். என்ன பாக்குறீங்க? நான் ஒன்னும் செயின் ஸ்மோக்கர்ல. இது என் ஃப்ரெண்டோட பங்கு. அவன் சிகரெட் பிடிச்சா எனக்கு பாதி கொடுக்கணும். நான் சிகரெட் பிடிச்சா அவனுக்கு பாதி கொடுக்கணும். ஒரு சென்டிமெண்ட். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கானோ? ஒருவேளை என்ன மாதிரி போலீஸ்காரனாவோ இல்ல ஆர்மியிலோ இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட வேலை தான் பிடிக்கும். பேச்சை மாத்திட்டேன்ல. இந்த பாருங்க, உங்களை நான் பிளாக்மெயில் பண்றதாக நினைச்சிட்டாலும் சரி, இல்ல டியூட்டி சின்சியர்ட்டா சொல்றேன்னு நினைச்சிட்டாலும் சரி, நான் தேடிட்டு இருக்க குற்றவாளியை பத்திய ரகசியங்களை என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு உங்க தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேசவாங்க. எனக்கு டியூட்டி தான் முக்கியம். सीता 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 என்னோட सीता என் सीता சாவுக்கு காரணமான அந்த இன்ஸ்பெக்டர் நாளைக்கு இதே நேரம் இதே மாதிரி எரியணும் சார். விஜய் அவசரப்படாத சார். கிரைம் பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க தேடிக்கிட்டு இருக்கறானா சரண்டர் ஆக போறதா சொல்லுங்க. அதே இடத்துக்கு அவனையும் வர சொல்லுங்க. அங்கேயே நான் அவரை தீர்த்து கட்டிடுறேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க சார். நான் எப்படி தப்பிச்சிருந்தேன் இல்ல பார். மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில்ல புழுவை தான் போடணும், மீனை போடக்கூடாது. அவசரப்படாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதே மாதிரி அவன் எரிஞ்சாகணும். ஒரு வாண்டட் பர்சன், அதுவும் ஒரு கொலைகாரன் போன் பண்ணி நம்மளே ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான்னா இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு சார். உள்நோக்கம் இருக்கும்னு நம்ம கேர்லெஸா இருந்துட்டா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம் இல்லையா சார்? அவன் என்னத்தான போன் பண்ணி வர சொல்லியிருக்கான். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. என்னையே துருப்புச்சீட்டா பயன்படுத்தி அவன் அவன் கூட்டத்தோட பிடிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது மிஸ்டர் சந்திரசேகர், சாமர்த்தியமும் வேணும். எனிஹவ், இந்த சந்தர்ப்பத்தை நாம எப்படி பயன்படுத்திக்க போறோங்கிறது தான் நம்ம டிபார்ட்மெண்டோட கௌரவமே அடங்கியிருக்கு. चंद्रू विजय नी एपड़ा इंग वंदे நீ தேடிக்கிட்டு கொலைகாரன் நான் தான். நீ என்னடா சொல்ற? இப்படித்தான் வாழணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ வாழலாம்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ நாம தெரிஞ்சிட்டோம். ஏய், வாழ்க்கையில ஏமாற்றமும் சூழ்நிலையும் சேர்ந்து உன் வழிதான் சிறந்ததுன்னு என்ன இந்த கூட்டத்தோட சேர்த்துருச்சு. ஏய் சந்துரு, இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கேன். ரியலி ஐ அம் வெரி மச் ஹாப்பி. என்னடா கதையே மாறுது. எனக்கு முட்டாள்தனமான நண்பனையும் பிடிக்காது, புத்திசாலித்தனமான எதிராளியும் பிடிக்காது. செஞ்ச தப்புக்கு நிச்சயமா எனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். உங்க டிபார்ட்மெண்ட் இருந்து நான் தப்பிச்சா கூட எங்க ஆளுங்க என்ன விட மாட்டாங்க. வேற ஒருத்தர் கையால சாகிறத விட என் ஃப்ரெண்டு கையால சாகிறது தான் எனக்கு சந்தோஷம். என்ன சுட்டுடு டே, அன்னைக்கு நீ இப்படித்தான் வாழணும்னு அடிக்கடி சொல்லுவ. அந்த வார்த்தைகள் தாண்டா இன்னைக்கு என்ன ஒரு கடமையுள்ள போலீஸ்காரன் ஆக்கியிருக்கு. நீயே போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருக்கணுமா? உன் கையால என்ன சுட்டுடு. முடிவு பண்ண ரெண்டு பேருமே சாமா.